عنده خير. ركز لنا يمجي على الهل واكتري بعلمها. இயற்கையினுடைய ஒத்துழைப்பினால் மழைத்துறையினர் பெற்றால் விளக்கை வெளிச்சம் எச்சரிக்கையாகத்தான் அவர் தொழில் அமைக்கின்றார்கள். அன்புக்கும் நல்லுணர்வுக்கும் சொந்தக்காரராக இருக்கின்ற ஏவிஎம் நிறுவனத்தை சேர்ந்த சரணன் அவர்களுக்கும் இதயம் மணியன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நான் முறையை நன்றி கூறிக்கொள்வேன். நான் இன்றுதான் என் தம்பி கமலஹாசன் நடித்து நல்லவர்களாலும் நல்ல கலைத்திறமை கலை நுணுக்கம் புரிந்தவர்களாலும் பாராட்டப்படக்கூடிய ராஜபாபை என்ற படத்தை பார்த்துவிட்டு பக்கமும் கைக்கு இங்கே வந்திருக்கின்றேன். இதை நான் இங்கே குறிப்பிடும்போது இங்கே கூடியிருக்கின்ற கலை நுணுக்கம் தெரிந்தவர்கள் கலை சிறப்புக்கு சொந்தக்காராக இருக்கின்றவர்கள் நமக்கென்றிருக்கின்ற பண்பை காப்பாற்ற வேண்டும் என்று அகந்தையை தூக்கி எழுந்து அழைக்கத்தோடு இருக்கின்ற நல்லவர்கள் பெரியவர்கள் அத்துணைகளுக்கும் என் நன்றியையும் சகோதரர்களுக்கு என் வணக்கத்தையும் வார்த்தையும் என் பெற்றத்தின் பெற்றமான உடன் பிறப்பதற்கு என் உளமகிழ்ச்சியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வதில் பெருமை அறிகிறேன். இன்னும் அடுக்கு சொல்களின் திருவார்களே அது போல புகழ் படுகிறேன், புலந்த ஆயுதம் அடைகிறேன், புகழ்மிகள் எழுகின்றேன் என்றெல்லாம் சேர்த்து சொல்லி அறிமுறைகள் அடுக்குமுறைகள் போட்டு சொல்லுவதை விட நான் எனக்கே கிடைத்த ஒரு பெருமையாக எண்ணி இந்த இடம் இங்கே நின்று கொண்டு தம்பி கமலாசனை பாராட்டுவதில் நான் முழு மன நிம்மதிப்படுகின்றேன் என்று கூற வருகின்றேன். இங்கே சகோதரி சீப்பியாக சொன்னார்கள், அவர் நதிகள் மட்டுமல்ல கலைஞர் என்றார்கள். நதிகள், கலைஞர், அறிஞர் இந்த மூன்று பேருக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. நதிகள் என்றால் நடிப்பு திறமையை மட்டும் பெற்றவர்கள். கலைஞர் என்றால் கலை உலகத்தை பற்றி எந்தெந்த பிரிவுகளிலே தனக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டவர்கள் என்று கொள். ஆனால் அறிஞர் என்றால் பொதுவாக அனைத்திலேயே அறிந்தவர்கள் என்று அதற்கு பெயர். ஆகவேதான் இங்கே நான் அதையும் சேர்த்து சொல்லும் பொழுது இந்த கலை உலகத்தை அறிஞராக இருப்பவர் எனது மரியாதைக்குரிய பெரியவர் எல்வி பிரசாத் அவர்கள். அவர்கள் இங்கே பாராட்டும் பொழுது கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசிய வார்த்தைகள் உண்மையிலேயே இங்கே ஒளிப்பதிவு செய்து வைத்திருந்தால் மிக பத்திரமாக பாதுகாத்து ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கலை உலகத்தை இருப்பவர்களுடைய சந்ததிகள்
கேட்டு புரிந்து விடக்கூடிய மிக நுணுக்கமாக கதவை துடைத்து வேறு கதவை புகுத்தி என்று சொன்னார்களே குரலை பற்றி. அதுபோல் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் அந்த கலை உலக சந்தைகளுக்கு பயன்படும் என்று நாம் கருதுகின்றேன். அவருடைய அடக்கத்தையும் நாம் காணுகின்றோம். அவர் சொன்ன வார்த்தை நான் எத்தனையோ பேரை அறிமுகப்படுத்தினேன், ஆனால் வயதான காலத்தில் இந்த முதியவரை இளைஞன் கமல்ஹாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தான் சொன்னால் அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போட்டி பொறாமை என்பதெல்லாம் போட்டி இருக்க வேண்டுமே தவிர பொறாமை இருக்கக்கூடாது. அவரவர் நாம் திறமையாக காரியமாக்க வேண்டும் என்பதை போட்டி இருந்தால்தான் எல்லோரும் வளர முடியும், அக்கறையோடு காரியமாக்க முடியும், நாட்டுக்கு நல்லது. ஆனால் இப்பொழுது புகழ் பெற்றுவிட்டாரே என்று பொறாமைப்பட்டால் அது தன்மையிலும் அழைத்துவிடும், அவரை சார்ந்திருக்கின்ற துறையையும் பின்னுக்கு தள்ளிவிடும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தம்பி கமல்ஹாஸ் அவரை பற்றி நான் கொஞ்சம் சிறப்பாகவே சொல்ல வேண்டும் என்ற விளைவு எனக்கு இருக்கிறது. அடக்கம் என்பது இயற்கையாகவே உடன்பிறப்பாக உணர்வாக ஒருவருக்கு நன்றாக வேண்டும். சந்தர்ப்பம் யாரையும் உயர்த்திவிடும். சந்தர்ப்பம் எந்த திறமையாளருக்கும் சில வழக்கர்களை ஏற்படுத்திவிடும், கழிவுகளை ஏற்படுத்திவிடும். இதை வைத்துக் கொண்டு மாத்திரம் நாம் முடிவு செய்தோமானால் அவ்வப்போது நம்முடைய பட்டியலுடைய எண்ணிக்கையை மாற்றியை போடும் பொழுது மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த திறமையானவர் என்று சொன்னவரை நாளை திறமை இல்லாதவர் என்று சொல்ல வேண்டியிருக்கும். மறுநாள் திறமை இருக்கிறவர் என்று சொன்னவரை அடுத்த நாள் இல்லை இல்லை திறமை இல்லாதவர் என்று சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே யாருக்காவது ஒரு திறமை இருக்கிறது என்று நாம் நிச்சயப்படுத்த முடிவு செய்தால் அது திறம்பட நடிப்பதற்காக கருவிடத்திலே நடிகர்களை பாராட்டினார், இசையிலே இசைப்பவர்களை பாராட்டினார். எந்த திறமைக்கும் அனுபவம் துணை செய்கிறது. அந்த அனுபவத்திற்கு ஒரு மனிதன் தன்னுடைய காலத்தை முடித்துக் கொண்டு எங்கே மறைகிறானோ அதுவரையில் கூட முற்றுப்போய் இல்லை. நான் பரமுறை சொன்னதுண்டு, நமக்கு முன்னால் இருந்த ஒருவர் கலைத்திறமையிலே ஒரு புதுமையை கண்டுபிடித்து தன்னுடைய 100வது வயது அதை மக்களுக்கு தந்துவிட்டு மறைந்து போறது. அந்த அவருடைய 100வது வயதின் போது 25 வயது வரை அவரு ஆணோ பெண்ணோ அதை தெரிந்து கொண்டு கலையை தொடங்கினார் என்றால் அந்த பயிற்சியை தொடங்கி கற்று அவர் பணியாற்ற தொடங்குவாரானால் அந்த பணியாற்ற தொடங்கிய இளைஞர்களுக்கு மறைந்த 100வது வயதை கண்டுபிடித்த புதுமை இந்த இளைஞர்களுக்கு முதற் பணி என்று நாம் நேரில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் விட்டுவிட்ட அதுதான் அவருடைய முழுமையாக கண்டுபிடித்த அந்த புதுமை என்கிற அந்த 100வது படி இந்த இளைஞர்களுக்கு முதற் படி என்றால் இவர்களும் அந்த 100வது படி எட்ட முடியும். ஆகவே இந்த கலைத்துறைக்கு மட்டும் நான் கொஞ்சம் அரசமாக சொல்ல விரும்புகின்றேன். இதுதான் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை. புதிய அனுபவங்கள் தான், புதிய பயிற்சிகள் தான், புதிய எண்ண ஓட்டங்கள் தான் ஒரு புதுமையை நாட்டுக்கு உருவாக்கி தரக்கூடிய தகுதியை பெறுகின்றதே தவிர ஏதோ எங்கே இருந்து கற்றுக்கொண்டோம் அதுதான் இது எல்லைக்கோடு. இதுவே நமக்கு தெரிந்த ஒரு முறை, இதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும், அல்லது இதுதான் பின்பற்றப்பட வேண்டியது, இதை விட ஒன்றுமில்லை என்று யார் நினைத்தால் அவர்கள் மிக மிக தவறான கருத்து தங்களை வாழ்விக்க விரும்புகிறார்கள் என்று நான் வருத்தப்படுத்துகிறேன். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் நான் தெரிந்து கொண்ட வரையில் எந்த மனிதனுடைய முகமும் இரு பக்கமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை
விஞ்ஞான ரீதியாக அனுபவ ரீதியாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு மனிதனுடைய முகத்தை படம் எடுத்து பார்த்தாலும் இருப்பக்கங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இது இயற்கையின் திட்டவட்டமான நியதி முடிவு என்று நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு ஒரு புருவம் அதிகமாக தூக்கக்கூடிய திறனை இருப்பதாக நாம் காணுவோம். சிலருக்கு வியாதியினாலும் ஒரு பக்கத்திலே ஒரு கோபத்தில் தூக்க முடியாத நிலைமை இருப்பதை நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். அது ஒரு கண்ணை சுருக்குவதிலும் உதட்டை நீட்டி ஒதுக்கி குவித்து சொல்லுவதிலும் ஒருவர் சிரித்தால் ஒரு பக்கத்தையே சிரித்துக் கொண்டிருப்பார்கள், சிலர் சிரித்தால் வாய்விட்டு சிரிப்பார்கள். இதை இயற்கையாக இருக்கும் அது. இதை நான் சொல்லுவதற்கு காரணம் அவைகளை தெரிந்து தன்னுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு கலைஞர்கள் எப்போதும் எச்சரிக்கையாக கலைத்திறமையை பயன்படுத்த அவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஆனால் கமல்ஹாசனை பொறுத்தவரையில் அந்த இயற்கை மீது இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஆடியது போலவே இன்னொரு பக்கமும் ஆடக்கூடிய அளவிற்கு அவர் கற்றுக்கொண்டதை போல எந்த பக்கம் வேண்டுமென்றாலும் இயற்கையோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர் பெற்றிருப்பது எண்ணி நான் பாராட்ட கருதப்பட்டிருக்கின்றேன். கலைஞன் என்பவன் எல்லோரை விட உயர்ந்தவன் என்ற தத்துவத்திற்கு தொண்டக்காராக வாழ விரும்புவது கலை உலகத்தை இருப்பவர்களுக்கு உரிமை என்று அவரை பாராட்டினார், ஏற்றுக்கொண்டார், போராடினார். அதை பற்றி நான் குறுக்கே வர தயாராக இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு ஏதும் தெரிவிக்க தெரியாது என்று நாம் கற்பனை செய்துவிடக்கூடாது. நாம் முழுமையாக தெரிந்தவர்கள் இல்லை, மற்றவர்களே யாரும் ஏதும் தெரியாதவர்கள் இல்லை. ஏதாவது சிலருக்கு தெரியும், நமக்கு தெரிந்தவர்களே கூட தெரியும், நமக்கு தெரியாது கூட அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த எண்ணத்தில் மனிதன் குறிப்பாக கலை உலகத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால்தான் அவர்கள் நீண்ட நெடுஞ்சாலத்திற்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியுமே தவிர ஏதோ இந்த மழை வந்து போயிட்டு அதுபோல் சாடி நினைத்துக் கொண்டார் மின்னி மங்குவது போல்தான் நட்சத்திரம். ஆகவே காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என்று குறுகிய கால அட்டவணையை போட்டுக் கொண்டால் அது பட்டியலிலே ஒருவரின் பாயின் பேங்கிலே வேறு வகையை பணம் பொருள் இருப்பதற்கு கேட்டுக் கொள்வதற்கு வசதி இருக்குமே தவிர நீண்ட நெடுஞ்சாலத்திற்கு மக்கள் மனத்தில் இடம்பெறக்கூடிய கலைஞர்களாக வாழ முடியாது. நான் இதை சொல்லுவதற்கு காரணம் இன்னொன்றே நீங்கள் குறிப்பிடுகின்றேன், எனக்கு உரிமை இருக்க கருதுகின்றேன். நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டேன், அது இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்று கருதுகின்றேன். புகழ் வந்தவர்களையும் நாம் நினைக்கின்றோம், ஓஹோ நமக்குத்தான் நினைத்தான், இதுதான் சிறந்த வாய்ப்பு, நம்மை தவிர யாரும் வர முடியாது என்று எழுகின்றோம். அது இல்லை. இந்த கலை உலகமே மக்களுடைய அனுதாபத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. அவர் ஆளுநரே தான் வளருகிறது, தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. எப்படி கலையை இவர் ஒரு துணியை பார்த்து இந்த துணி நன்றாக இருக்கிறது என்று சொன்னால்தான் அதற்கு மதிப்பு அது விலை போகும். அந்த மக்கள் அதை வாங்குவதற்கு நம்பிக்கையிலே சாயம் போகிறது. இந்த துணி அழுத்தமாக இல்லை, நூல் சரியில்லை என்று சொன்னால் எப்படி அவைகள் அங்கே வியாபாரத்திற்கு சொன்னாலும் கூட விளம்பரப்படுத்தினாலும் கூட பயணித்துப் போகிறதோ அதுபோல்தான் கலை உலகத்தை நம்முடைய திறமையை பயன்படுத்துவது என்பதை கலைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்வதற்கு வாய்ப்பு தந்ததற்காக நண்பர்களுக்கு நான் கலந்து பெற்றிருக்கின்றேன். சிலர் எண்ணிக்கொள்கின்றார்கள், நான் மிக மிக வேலையோடு சொல்கின்றேன், 2-3 ஆண்டுகளாக நான் வெளியே இருக்கின்றேன் என்றாலும் தொடர்பு அற்றுப்போகவில்லை, செய்திகள் எனக்கு அதிகமாக கிடைக்கின்றன, விரிவாகவும் தெளிவாகவும் கிடைக்கின்றன, ஆதாரத்தோடும் கிடைக்கின்றன. முன்பு சில பத்திரிகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், இப்போது அப்படி அல்ல. அந்த வாய்ப்பு மக்கள் தந்திருக்கின்றார். ஆகவே நான் சொல்ல விரும்புகின்றேன், தயவு செய்து
தவறான முடிவிற்கு யாரும் வந்துவிடக் கூடாது. தலைவர்களுக்கு இருப்பவர்கள் நாம் தான், நான் தான். என்னை தவிர இந்த கேள்விக்கு இடம் இல்லை. எத்தனையோ நான் அதை திரும்ப திரும்ப சொல்கின்றேன், நமது திறமையை, நமது அறிவை, ஆற்றலை ஒழுங்குபடுத்தி அதிகப்படுத்துகின்ற அளவிற்கு அடக்கத்தோடு உழைக்கின்ற எந்த கலைஞனும் தான், நடிகனும் தான், இசைப்பவனும் தான், இயக்குவம் தான் நிலைத்து நிற்க முடியுமே தவிர, எல்லோ காத்தாற்று வேடம் போல சந்தர்ப்பம் கிடைத்திருக்க நம்பி ஏமாந்து விட்டால் அது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் கமல்ஹாசனை பொறுத்தவரையில் அந்த ஆபத்து அவருக்கு எப்பொழுதும் வரப்போவதில்லை. காரணம், அந்த அகந்தை அவர்கள் இல்லை. இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவா இருக்கிறது. பிறரை பார்த்து இவருக்கு என்ன தெரியும் என்று கேட்பதை விட நமக்கு அவரை விட ஏதாவது தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்று விட அந்த அளவுக்காக நாம் தெரிந்து கொள்ளக்கூடாதா என்பதை போன்ற எண்ணம் இருக்கின்ற வகையில் நிச்சயமாக அவருக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை. இந்த குணம் அவரை விட்டு போகாது. ஆகவே குறை என்பது அவருக்கு வரப்போவதில்லை என்பதை நான் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகின்றேன். நான் இதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் முன்பே சொன்னதை நான் நினைவுகள் சொல்லப் போகின்றேன். நான் நண்பர் மணியன் அவர்களிடத்த ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது துணை நடன பயிற்சியாளராக தம்பி கமல்ஹாசன் இங்கே வந்தார். அவரை பார்த்து நான் கூப்பிட்டு கேட்டேன், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறீர்கள், இது எப்படி சரிதானா, வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டாமா, மேலும் புகழ் பெற வேண்டாமா, ஒரு இழப்பு பெற வேண்டாமா? ஒரே வார்த்தை சொன்னார். அப்போது இவர் மெலிந்து வகுத்தோடு இருந்தார். யாரும் இதே கமல்ஹாசன் தான் சொன்னார், என் உடலை பார்த்து யாரும் எந்த வேலையும் உங்களுக்கு தேவையில்லை, நான் என்ன செய்வது என்றார்கள். நான் சொன்னேன், ஆறே மாதம் நான் சொல்வதை கேட்டு நீங்கள் தேவ பயிற்சி செய்ய வேண்டும், பிறகு என்ன வைக்கிறது பாருங்கள் என்று. ஆறு மாதம் கூட அல்லாத கேள்விப்பட்டேன். ஒரு நண்பர் சொன்னால், கேரளத்தில் ஒரு சின்ன பையன் புது பையன் அடிக்கின்றான், நல்ல பாடி, நல்ல பர்சனாலிட்டி, நல்ல நிறைவு திறமை, நல்லதான் திறமை எல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று. நான் அப்படி இறங்கி இருந்தா பார்க்க வேண்டும். முயற்சி உடையார் இயற்சி அடையார் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை காட்டிக் கொண்டிருப்பவர் நமது கமல்ஹாசன் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இளமையிலிருந்து நினைத்து எங்கெங்கே எந்தெந்த வாய்ப்பை பெற வேண்டுமோ இயற்கை அவருக்கு துணை செய்து அதன் பிறகு இன்றைதான் உடற்கட்டு கோப்பை காப்பாற்றி வளர வளர சூழ்நிலைகளிலே இருந்த யாராவது சுற்றுச்சார்புகள் இந்த ராஜபாதையிலே அவரை தோழனாக சிங்குவாக வந்தாரே, அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால் அவரை ஒதுக்கி தள்ளி தூய்மையானவராக நல்ல நாகரிக குடும்பத்திற்கு சொந்தக்காராக, குடும்ப தலைவராக, அதே நேரத்தில் கலை உலகத்திலே அவருக்கு நானே சொல்கின்றேன், சிவாஜி போன்றவரை தள்ளி வைத்துவிட்டு சொல்கிறேன், அவருக்கு இணையாக நடிக்கக்கூடிய, நடனமாடக்கூடிய, முக அழகுடைய, உடற்கத்து கோப்புடைய நடிகர்கள் இப்போது இல்லை என்ற அளவிற்கு நான் சொல்ல வைக்கின்றேன். என்னில் கோவப்பட்டால் பரவாயில்லை, நான் இப்போ சினிமா இல்லை. எனக்கு யாருடைய தகவல் பொழுது இந்த படத்திற்கா அந்த படத்திற்கா என்ற உயிர்ப்புக்கு அப்பாற்பட்டு என் கருத்தை நான் சொல்ல வருகின்றேன். அந்த வகையில் நான் கமல்ஹாசனை பாராட்டும் போது எப்போதும் சொல்லுவது அந்த பாராட்டை சொல்கின்றேன். சண்டை காட்சியை மக்கள் பார்க்கும் பொழுது உண்மை என்று நம்ப வேண்டுமே தவிர, சண்டை போடுகின்ற இடத்தில் உண்மை என்று நம்ப வேண்டிய அவசியம் தேவையில்லை. அப்ப என்றால் சில உயிரோடு கொல்லப்படுவார்கள். அந்த வில்லன் திரும்பி சில பார்ப்பு நடிக்க முடியாது. சில சொல்வார்கள்,
என் கன்னத்தை ஊஞ்சி அறையுங்கள் என்பார்கள். அது போல சொல்வார், நான் அடித்தால்தான் எனக்கு நடிப்பு வரும் என்று, அடிவாங்க திருப்பி அடித்தால்தான் எனக்கு மூடு வரும் என்று சொன்னால் என்ன சிலருக்கு பழக்கம் இருக்காது, ஆடி அடிவாங்க பழக்கம் இருக்காது. ஆகவே இந்த நிலைமையிலெல்லாம் அதற்குத்தான் நடிப்பு என்று சொல்லியிருக்கின்றோம். நடிப்பு என்றாலே போலி என்று பொருள். உண்மை அல்லாத ஒன்றுதான் நடிப்பு. அந்த நடிப்பின் மூலமாக உண்மை என்று நம்ப வைப்பதுதான் கலைஞன் என்ற பட்டத்திற்கு அங்கே சொந்தக்காரர் ஆக்கப்படுகிறார்கள். இன்னொன்று சொல்லுவேன், சிலர் தங்களுடைய முகத்திற்கு ஏற்ப அழைத்திருந்து வர வேண்டும். சிலர் அழுதால் சிரிப்பது போல் இருக்கும், சிலர் சிரித்தால் அழுவது போல் இருக்கும். அது இயற்கை. ஆனால் நடிப்பு திறமைக்கு குறைவில்லை. ஆனால் நான் சொல்லுவது அந்த முகத்திலே இருக்கின்ற அமைப்பு எப்படி அதற்கேற்ப அதை பழகிக் கொள்வதே தவறில்லை. யார் வேண்டும் நான் மறுக்கலாம். ஆனால் ஒன்றே நான் நிச்சயமாக பெருமை என்றேன், இப்போது நடிகர்கள் பஞ்சம், நடிகைகள் பஞ்சம் என்று இல்லாத அளவிற்கு புதிய புதிய நடிகர் நடிகைகள் இளைஞர்கள் வருவதைக் கண்டு நான் பெருமை என்றேன். வெளியிலே இருந்து வாழ்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று நான் ராஜபாளை படத்தை பார்த்தேன், அறிந்து வர வேண்டும். அதை நான் கொஞ்ச நேரம் பலம் நினைத்துத்தான் பார்த்தேன். நானும் பல பலன்களை நடித்து பல ஆண்டு வாழ சினிமாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் பலத்தை பார்த்து முடித்த போது நான் மனமிட்டுச் சொல்ல வேண்டும் என்றால் இதுவரை அப்படி இருந்து கிடையாது. அண்மை காலத்திலே ஒரு சில படங்களை பார்க்க முடிந்திருக்கிறது. அதில் ஒன்றிலிருந்து என் மனத்திலே வேதனையும் உண்டாக்கியது. ஆனால் இந்த படத்திலே நான் எதை கூடாது என்று பத்திரிகை எழுதினோ அந்த காட்சி இருந்தாலும் கூட அது விரசமாக எனக்கே படவில்லை என்றாலே நான் எண்ணி பார்க்கும் பொழுது இதுதான் கலைக்கடமை என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். அந்த வகையில் இயக்குநரை வெளிப்படுவாரரை எவ்வளவு வேண்டுமானால் பார்க்கலாம். கதாநாயகியாக நடித்தவரை ஒரு காட்சியிலே வந்து கூலியாக நடித்த பெண்ணை கூட சொல்லுகின்றேன். அந்த சகோதரி கூட எப்படி நடித்திருக்கிறார், நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன். எழுதி அவரை சுற்றி திருநாயகம் செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லையாகிறார். அவருடைய கலைக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன், திறமைக்கு நான் மரியாதை செலுத்துகின்றேன் என்பதை மட்டும் அவர் சம்பந்தப்பட்டவரை சொல்லிக்கொண்டு மக்களை சொல்ல வருகின்றேன். கமல்ஹாசனை அந்த பாத்திரத்தை முதலே பார்க்க தொடங்கி இவர் கூடுதலாக நடிக்கின்றார், இது சரிதானா என்ற கேள்வி மனதை வைத்துக் கொண்டு திறனாய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்த்தால் கூட ஓரிரண்டு காட்சிகளுக்கு பிறகு இப்படியும் ஒரு கூட இருந்திருக்க வேண்டும், அது கூட நமது பக்கத்தில் யாரோ ஒரு இருந்திருக்க வேண்டுமே என்று எண்ணுகின்ற அளவிற்கு நம்மோ யாரோ பழைய ஒருவரை பற்றி நினைக்கக்கூடிய அத்தகைய உறவை தூண்டுகிற அளவிற்கு அவருடைய நடிப்பு அந்த பாத்திரத்தோடு ஒன்றிய தன்மை இருந்தது என்பதை நான் உளப்பூர்வமாக பாராட்டி அவருக்கு வாழ்த்து கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். நூறாவது படம் என்று சொல்லித்தான் இதற்கு பாராட்டு கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. இதுதான் முதல் படம் என்றாலும் அவரை நூறாவது படத்திற்குரிய உண்மையை கொடுத்து அவரை பாராட்டு நாம் கலந்து பெற்றிருக்கின்றோம். கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் மிக பூரத்துக்கு என்ற மிக என்ற வார்த்தையை நான் சேர்த்துள்ளேன். சகோதரி ரசிக அவர் சொல்லும் பொழுது அவருக்கு இவர்களைப் போல அவர்களைப் போல என்று சொல்லும் பொழுது இப்போ அதான் இல்லையா என்கிற மாதிரி இங்கே இருப்பதற்கு சந்தேகம் வந்தது. அங்கே இருந்த வெவ்வேறு விதமான குரல்கள் வெளியே வந்தன. நான் இதை குறிப்பிடும் பொழுது ஒன்றை அழைத்து சொல்ல விரும்புகின்றேன், ஆழமாக சொல்ல விரும்புகின்றேன். அவருடைய கலைத்திறமை மிக மிக உயர்ந்ததாக, அவருடைய தொண்டு பல நூறாண்டுகளுக்கு பிறகும் வாழ்த்துக்குள்ள தகுதி உள்ளதாக, அவருடைய கடமை உணர்வு மட்டுமல்ல
பண்பும் தொடர்ந்து மற்றவர்களால் பின்பற்றக்கூடிய அளவிற்கு அந்த கல்வி அவர் பெற வேண்டும் என்று என்னை பேசத்தாயை வணங்கி அந்த ஆட்சியர் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்ள கருதப்பட்டிருக்கின்றேன். இவரது வாழ்க்கை உரமாக மனமாக மகிழ்ந்து போதித்து அவர்களை பாராட்டுகின்றேன். இன்னொன்று நான் கூப்பிட வேண்டும், அவசரம் வேண்டாம். அவருடைய அடக்கத்திற்காக சொல்லுகின்றேன். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நானும் கூட ஒரு கதையை எழுதி பணத்தை எடுக்க வைக்கலாம் இருக்கின்றேன் சொன்னேன். எனக்கு வேலை இருக்கிறவராயே இல்லைன்னு கேட்டார். நான் கேட்டேன் நேரம் இருக்கிறவரா என்று கேட்டேன். அதை விட நேரம் எப்படி எங்கே ஒதுக்குவது என்று கேட்டார். இந்த அளவிற்கு அடக்கம் இருக்கின்ற ஒருவருக்கு அமரம் வைக்கும் அடக்கம் சொன்னார்கள் பெரியவர்கள். அந்த அளவிற்கு அங்கே மேலே இருக்கின்ற பெரியவர்கள் நல்லவர்கள் முன்னோர்கள் நமக்கு தெரிந்திருக்கின்ற பல்லோர்கள் அறிஞர்கள் மக்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். அதுவே அவருக்கு கவசமாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீர்கள், உங்கள் பணியை நீங்கள் தொடருங்கள், வெற்றி உங்களுக்குத்தான் என்று ஓடி நேர்மையை வாழ்த்துக்கோரி அவர் கூட ஓம்பி என்று ஒரு அண்ணா நாம வாழ்கின்ற ஒரு விடைபெறுகிறேன்.